அதை பற்றி பார்க்க முடியாது. விஞ்ஞான கருவிகள் கூட எட்டாதுன்னு நீங்களே சொன்னீங்க. நாங்களும் எத்தனையோ காலம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், அணுவை பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த அணுவில் சுழற்சி இருக்கிறது என்று எப்படி நீங்க சொல்ல முடியும்? இந்த இரண்டுக்கும் விளக்கம் கொடுத்த பிறகுதான் நாங்கள் மற்ற விளக்கத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். தயவு செய்து அதை செய்யணும்னு சொன்னாங்க. சரியான கேள்வி. நீங்க நாம் எல்லாம் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு கேட்டேன். பூமி மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் உருண்ட வடிவமானது, தன்னைத்தானே ஒரு நாளைக்கு ஒருவரை சுத்தி கொண்டு சூரியனை ஆண்டுக்கு ஒருவரை சுத்தி வருதுன்றது தெரியுமான? அதெல்லாம் விஞ்ஞானத்தினால நிரூபிக்கப்பட்டது, தெரிஞ்சுக்கணும். இந்த சூரிய பூமி எவ்வளவு எடை இருக்கணும் கேட்டேன். அதுக்கு விஞ்ஞான கருத்துப்படி சில கணக்கு வச்சிருக்காங்க. இத்தனை கோடி டன் எடை உடையது இது பூமி சொல்லிட்டாங்க. ஆமா, சூரியனை இந்த பூமி சுத்திட்டு வருத, சூரியன் எவ்வளவு எடை உள்ளதுன்னு கேட்டேன். அவங்களே அந்த கணக்கு வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்றேன். பூமியை விட 92 மில்லியன் டைம்ஸ் கிரேட்டர் தன் தி எர்த்னு சொன்னார். சூரியனுடைய எடை பூமியை விட 92 கோடி பங்கு அதிகம். சரி, இதுக்கு ஒன்றும் தராசு இல்லை, நெருக்க முடியாது. ஆனாலும் ரெண்டு எவ்வளவு எடை இருக்கிறது ஒரு அனுமானம் பண்றேன் இல்லையா? பெரிய பலியுடையதுன்றது தெரியவே இல்லையா? ஆமாம், இந்த இரண்டும் எங்கே இருக்கின்றன என்ற கேள்வியை நானே கேட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு ஆள் எழுந்தார். போட்டார் இந்த ஸ்கை சொன்னான். நீங்க வந்துட்டீங்க ஆன்சர். அப்போ ஒரு பொருள் மீது இன்னொரு பொருள் மிதக்கிறது என்று சொன்னா, மிதக்கிற பொருள் வலுவுடையதாக இருக்குமா, அதை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் வலுவுடையதாக இருக்குமா அனு கேட்டேன். தாங்கிக் கொள்ளக்கூடிய பொருள் தான். இந்த சூரியனையும் பூமியும் தாங்கிக் கொண்டிருக்கிறது எது? சுத்த வழி ஸ்கை என்று சொன்னான். அதைத்தான் நான் சொன்னேன். இந்த சூரிய குடும்பம் மாத்திரம் அல்ல, ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அதுதான் தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்போ எவ்வளவு ஆற்றல் இருக்கும் ஏன் தெரியல என்றால், அந்த ஆற்றல் தன்னையே இறுக்கிக் கொள்ளக்கூடிய, ஏன்னா தனக்கப்பால் இன்னொரு பொருள் இல்லையானால் தன்னையே இறுக்கிக் கொள்ளும் போது துகளாக போச்சு. முழுமையாக ஒரே கட்டியாக இல்லை, இரையாற்றல் துகள். காற்று பார்க்கிறோம், ஒரே காற்று தான், ஆனால் ஒன்றாவதாக இருக்குது கட்டியா துகள் தான். ஆனால் அதில் பார்க்க முடியுமா துகளை? ஆனால் எவ்வளவு வலுவுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடிக்கிற போது பெரிய மரத்தை கூட தள்ளியிருக்கு. அதுபோல இந்த சுத்த வெளி தன்னையே இறுக்கிக் கொண்டு துகள்களாகி இப்ப நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா துகள்களை தான் பார்க்கிறோம். அவ்வளோ சின்னது, கண்ணுக்கு எட்டாது, ஆனா சக்தி வாய்ந்தது. அதனாலத்தான் அதுல எந்த பொருள் நிறைந்துட்டு இருக்கு. இப்போ அத்தகைய இரையாற்றல் தன்னிருக்கத்தினால துகள்களாகி எங்க போகும்? அது அந்த இரையாற்றலை விட வேற ஏதாவது இடம் இருக்கிறதா? அப்போ இரையாற்றலே தான் அவ்வளவு துகள்களும் தங்கியிருக்கணும். அப்போ ஒவ்வொரு துகளையும் சுற்றி இருப்பது என்ன இருக்கும்? அதே இரையாற்றல் தான். இரையாற்றலுக்கு என்ன தகுதி?
தன்னிருக்க சூழ்நிலத்தும் ஆற்றல். அப்போ ஒவ்வொரு துகளையும் சூழ்நிலத்தும் போது சுழல ஆரம்பிக்குது. ஒவ்வொரு துகளும் சுழல ஆரம்பிக்கிற வேகத்தில் அதே துகள் அலையாகி பேராற்றலாத சக்தியாக வருது. எப்படி? எது துகளாச்சி இறையாற்றல் எங்கே இருந்து கொண்டு அது இயங்குகிறது என்று சொன்னால் இறை துகள் இறைனா இறையாற்றல்லே தான். இறையாற்றலே துகளாயிருக்குது, இறையாற்றலே இளமளவு இருக்கிறது. இறையாற்றலே இப்ப சூழ்ந்தழுத்தி ஒவ்வொரு துகளையும் இயக்க வைக்கிறது. இந்த மூன்று வித தன்மாற்றம் அடைந்தது எது? இறைத்தன்மைதான், இறைநிலைதான். இந்த மூன்று வகை தன்மாற்றம் அடைந்து இயங்குகிற போது இறைத்துகளாய் செய்ய அந்த இறைத்துகள் மகாசக்தி வாய்ந்த பவர் ஆற்றலாக மாறுகிறது. ஏனென்றால் பொருளாக இருப்பது துகளாக இருப்பது இறையாற்றல் தான். எங்கே இருக்குது இடம்னா இறையாற்றல் தான் இடமாக இருக்கிறது. அதுவே சூழ்நிலை இயக்குகிறது, மூன்றாகவும் செயல்படுகிறது இறையாற்றல். அதனால அந்த சக்திக்கு காந்தம் என்று அந்த காலத்தில் உள்ளவர்கள் பெயர் வச்சுட்டாங்க. ஆங்கிலத்தில் என்ன பெயர் கொடுத்திருக்காங்க பாருங்க, மேக்னட். மேக்னா பெருசு, மகா பெரியது என்று தான் மகா என்ற வார்த்தை தான் மேக்னு வந்தது. மகா பெரிய சக்தி பிரபஞ்சம் முழுவதும் அலை போல வலை போலென்று எல்லா பொருளையும் இணைத்து இயக்கிக் கொண்டிருப்பதனால அது வலை போன்றது என்ற பெயர் வந்து மேக்னட்னு சொல்றோம். இப்ப காந்த அலை என்ன? என்ன? இறையாற்றலே தன்னிடுக்கத்தினாலே துகள்களாகி அதையே சூழ்நிலத்தினாலே சோழ வச்சுக்கிற போது மகாசக்தியாக காந்தம் என்ற ஒரு சக்தியாக அலையாக மாறிவிட்டது. இப்போ காந்தம் என்றால் என்ன? அதே காந்த துகள்கள் சூழ்ந்தழுத்தினாலே ஒன்று ஒன்றா அது வந்து சேர்ந்து சேர்ந்து குழுவாக சேர்ற போது அதை அணு என்று சொல்றோம். அப்ப அணுவாக இருப்பது காந்த ஆற்றலினுடைய துகள் தான். இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, நாம பார்க்கிற பொருள் எல்லாம் அணுக்களுடைய கூட்டம் தானே. அந்த அணுக்களுடைய கூட்டம் அணு என்பது என்ன? இறைத்துகளுடைய தொகுப்பு. கணக்கு போட்டுட்டே வாங்க. இறைத்துகள் என்பது என்ன? இறை நிலையனுடைய நுண்பகுதி. கடல்ல ஒரு கை தண்ணி அடுறோம், கடல் தண்ணிக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் இருக்கிறது இல்லையோ? கடல் தண்ணியில கப்பல் விடலாம், அது பெரிய அளவு. இதுல முடியாத அவ்வளவுதான். ஆனா அதில் உள்ள ரசாயன பொருட்கள் தன்மைகள் எல்லாம் இந்த கையில் இருக்க தண்ணியிலே இருக்கு. அதே போல இறைநிலையானது எல்லா ஆற்றலும் பெற்றது. சின்ன துகளானாலும் அதுலேயும் அந்த பகுதியிலையும் அதே பொருள் பாரு. இப்போ அந்த இறைத்துகளானது ஒன்று கூடி அணுவாச்சு, அணுக்கள் கூடியது எல்லா பொருட்களாகவும் பார்க்கணும். எப்படி கூடியது? அணுக்கள் சுத்தி இருப்பது இறையாற்றல் தானே. சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால அணுக்கள் எல்லாம் சேர்த்து சேர்த்து எலிமெண்ட் ஆங்கிலத்தில் சொல்றாங்க, பஞ்சபூதங்கள் என்று தமிழ்ல சொல்றோம். அணுக்களுடைய நெருக்க வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு. அப்ப நீங்க எந்த பொருளையே பார்க்கறீங்க, ஒரு இலையை பார்க்கறீங்கன்னு வச்சு, என்ன அணுக்களுடைய கூட்டு தானே அது? விஞ்ஞானத்தில் சாமியமே வச்சிருக்காங்க. என்ன?
association of energy particle is mass. எந்த பொருள் தோற்றமாக இருந்தாலும் அது எனர்ஜி பார்ட்டிகள், அதனுடைய கூட்டம் தான். அப்போ நாம் உட்பட எல்லா உயிர்கள் உட்பட மரம் செடி கொடி மண் உட்பட அணுக்களுடைய கூட்டம் தானே. அணு என்பது என்ன? இறைத்துகளுடைய தொகுப்பு. இறைத்துகள் என்பது என்ன? இறைநிலையினுடைய நுண்பகுதி. அப்ப நான் எதை பார்த்தாலும் எதை பார்க்கிற உண்மையாகவே இறைநிலையேதான். நுண்பகுதி சேர்ந்த அளவா இருக்குது, அணுக்கள் கூடி பொருளாகிறது, வேறுபட்ட நிலையில பார்க்கிறோமே தவிர எந்த பொருள்? இறைநிலையேதான். அந்த இறைநிலையேதான் துகளாகி தச்சு வச்சு கொண்டு வேகமாக சொல்ற போது காந்தமாயிற்று. அதே காந்தத்தினுடைய தொகுப்பு தான் அணுவாயிற்று. எல்லா பொருளும் அணுவாயிருக்கிறதுன்னு சொன்னா அணுக்கள் நிலைக்கு வந்த பிறகு அணுக்களும் சேர்ந்து சுத்தது. அப்போ துகள்கள் தனித்தனியாக சொல்றது ஒண்ணு, அது சேர்த்து அணு சொல்றது ஒண்ணு. இந்த ரெண்டு சுழற்சியில துகள்களுக்கு மீண்டும் அதிகமான வேகம் வந்து ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்தக்கூடிய சக்தி வந்துடுது. அதனால அந்த அணுவில் இருந்து கட்டுப்படாத அந்த அலைகள் வெளியேறி அணுவில் இருக்கிற வரைக்கும் காந்த சக்தி அணுவிலிருந்து வெளியேறிட்ட பிறகு அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக மாறக்கூடிய நிலையில அதுக்கு மின்சக்தி. எது வரைக்கும் மின்சக்தி? எந்த அழுத்தமாக வெளியாக வெளியாக சுவையாக மனமாக மாறுற போது மின்சக்தி தான். அதுக்கு முன்ன அணுக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் காந்தம். இந்த காந்த சக்தியை தான் மின்சக்தியாக பார்க்கிறோம். அதே காந்த சக்தி எங்க அணுக்கள் இருக்கிறதோ அங்கே எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, பிரபஞ்சம் முழுவதிலும் அணுக்கள் இல்லாத இடம் இருக்க முடியுமா? அப்ப பிரபஞ்சம் முழுவதிலும் அந்த காந்த சக்தி கடல் போன்று அந்த அலை நிரம்பியிருக்கிறது. அதனாலேயே எந்த பொருள் ஆனதுனால இப்ப சூரியன்ல இருந்து அலை வருது, எந்த இடத்துல படுதோ அங்க எல்லாம் வெளிச்சமாகுது சூடாகுது. வழியில அந்த அலை வந்த இடத்துல சூடாக வெளிச்சமா பார்க்க முடியுமா? சூரியன் அலையாக இருந்தாலும் முடியாது. எந்த இடத்துல மோதுகிறதோ அந்த இடத்துலதான் தன்மாற்றம் அடைந்து அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மனமாக மாறுகிறது. சூரியனிலிருந்து 9 கோடி மைல் தூரம் பூமி, 9 கோடி மைல் தூரமும் அது வந்து பூமியில பட்ட பிறகுதான் அதுக்கு வெளிச்சமாகும் சூடாகவும் மாற முடியுமே தவிர எந்தெந்த பொருள் பழுதோ அந்தந்த பொருளுக்கு தகுந்தவாறு அந்த சூடும் வெளிச்சமும் அதிகரிக்கும். இப்போ காந்தம் எந்த ஒரு மகாசக்தி இல்லாத